அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர்கள் பொறுப்பு தொடர்வதையே தேர்தல் ஆணையம் உறுதி செய்திருப்பதாக ஓபிஎஸ் அணியின் மாவட்ட செயலாளர் குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் என்று எடப்பாடி பழனிசாமியை குறிப்பிடுவதை எதிர்த்து சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை சந்தித்து அவர் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தங்கள் கோரிக்கை மனுவுக்கு வெற்றி கிடைத்திருப்பதாக கூறினார். சிவில் சூட்டு பெண்டிங் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் போர்த் அன்னைக்கு கேஸ் இருக்குது. பட் அந்த கேஸெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபைனலே வந்து தேர்தல் கமிஷன் ஃபைனலாக தானே போக முடியும். அது வரைக்கும் அப்படி தான் போவோம். அது வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் கோஆர்டினேட்டர் ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் காலாவதி அவரை வந்து ரிசைன் பண்ணிட்டார். கோஆர்டினேட்டர் தான் இப்போ லைவ் இருக்குது. இப்பயே உங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா இந்த லெட்டரை வச்சே சொல்கிறேன், 2026 வரைக்கும் ஐயா தான் ஒருங்கிணைப்பாளர், கோஆர்டினேட்டர் அவர் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இவர் கொடுத்த இந்த ஜாயின்ட் கோஆர்டினேட்டரும் ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டார். பட் இவரோட பதவி தற்காலிக பொதுச் செயலாளர் வந்து காலாவதி ஆகிப்போச்சு. இனி எடப்பாடி எந்த பொறுப்புலையும் கிடையாது. நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.